Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. நல்ல சுவையான ரசத்துக்கு ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் இங்கே 30 கிராம் மல்லி சேர்த்துக்கிறேன். சிம்லையே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. ஸோ நான் வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது அதே பாத்திரத்தில் 30 கிராம் துவரம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதே ஒரு நிமிஷத்துக்கு நான் இந்த துவரம் பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நான் அந்த தட்டில் மாற்றிக்கிறேன். 10 கிராம் ஜீரகம், 10 கிராம் மிளகு, இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஜீரகமும் மிளகும் நல்லா வறுப்பட்ட பிறகு நான் இங்கே பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காய கட்டி இருந்தால் கூட நீங்கள் அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த பொருள் எல்லாமே பொன்னிறமாக வறுத்த பிறகு இதையும் நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அதே பாத்திரத்தில் 6 காஞ்ச மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வறுப்பட்ட பிறகு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது அதே பாத்திரத்தில் 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். கருவேப்பிலை வறுப்பட்ட பிறகு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே ஒரு தட்டில் ஆற விட்டுறேன். ஆறின பிறகு நான் ஒவ்வொரு பொருளாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு நான் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான ரசப்பொடி தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரசப்பொடி சேர்த்து ரசம் வைக்கும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.